ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மாம்பழ ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஜூஸுக்காக 3 மாம்பழத்தை எடுத்து சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதோட நாம் ஜூஸுக்கு தேவையான அளவு சுகரை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா காய்த்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த கூலான பாலை இதோட நம்ம ஆட் பண்ண போகிறோம். கண்டன்சன் மில்க் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கண்டன்சன் மில்க் சேர்க்குறவங்க வந்து சுகரை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். பாலை நம்ம 2 பாதியாக நம்ம ஆட் பண்ணி மிக்சியில் போட போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் பாதி பாலும் அதுக்கப்புறமா கடைசியில் கொஞ்சோண்டு பாலையும் சேர்த்து மிக்சியில் போடலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஜூஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க மீதம் பாலையும் சேர்த்து ஜூஸாக பண்ணிடலாம்.